தீக்குச்சியில் புதிர் வடிவங்கள். ஹலோ குழந்தைகளே, இன்னைக்கு நாம தீக்குச்சிகளை வைத்து விதவிதமான புதிர் வடிவங்களை உருவாக்க போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீக்குச்சிகளை ஜாக்கிரதையா கையாளன்றத மறந்துடாதீங்க. சரி வாங்க, தீக்குச்சிகளை வைத்து புதிர் வடிவங்களை உருவாக்க கத்துக்குவோம். முதல்ல இங்க இருக்கிற மாதிரி, ஒன்றன் மீது ஒன்று இருக்கிற மாதிரி மூன்று சமபக்க முக்கோணத்தை செஞ்சுக்கோங்க. நம்மோட முதல் புதிர் என்னன்னா, இங்கே உள்ள வடிவத்தில் இருந்து மூணே மூணு தீக்குச்சிகளை மாத்தி வச்சு நான்கு சமபக்க முக்கோணங்களை உருவாக்கணும். இப்போ மூன்றாவது அடியில் இருக்கிற முக்கோணத்தில் இருந்து ஒரு தீக்குச்சியை எடுத்து இரண்டாவது முக்கோணத்தின் பக்கமா இப்படி வைங்க. அடுத்து இரண்டாவது தீக்குச்சியையும் மூன்றாவது தீக்குச்சியையும் எடுத்து அது கிட்டேயே வச்சு இப்படி ஒரு முக்கோணத்தை உருவாக்குங்க. இப்ப பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நடுவுல குட்டியா ஒரு சமபக்க முக்கோணம்னு மொத்தம் நான்கு சமபக்க முக்கோணங்களை உருவாக்கிட்டோம். இரண்டாவது புதிர் என்னன்னா, இங்கே இருக்கும் நான்கு சதுர வடிவத்தில் இருந்து மூன்று தீக்குச்சிகளை மாற்றி வைப்பதன் மூலம் மூன்று சதுரங்களை உருவாக்கணும். முதல்ல வலது புறமா நாலாவதா கீழே இருக்கும் சதுரத்தில் இருந்து இரண்டு தீக்குச்சிகளை எடுத்து இடது புறம் முதல் சதுரத்துக்கிட்ட இப்படி வைங்க. அடுத்து இரண்டாவது சதுரத்தின் மேல் இருக்கும் தீக்குச்சியை எடுத்து புதுசா உருவாக்குற சதுரத்தின் மேல இப்படி வைங்க. இப்ப பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று, நாம மூணு தீக்குச்சிகளை மாற்றி வைக்கிற மூலமா மூணு சதுரங்களை உருவாக்கிட்டோம். இப்போ நாம மூன்றாவது புதிர் என்னன்னு பார்ப்போம். இங்க இருக்கும் தீக்குச்சி வடிவத்தில் இருந்து மறுபடியும் மூன்று தீக்குச்சிகளை மாத்தி வைக்கிறதன் மூலமா மூன்று சதுரங்களை உங்களால் உருவாக்க முடியுமா? முதல்ல மேலே நீட்டிக்கிட்டு இருக்கிற ரெண்டு தீக்குச்சிகளை எடுத்து வலது பக்கம் ஒன்னு இடது பக்கம் ஒன்னுன்னு வைங்க. அடுத்து இப்ப நீங்க பாக்குற மாதிரி மேலே இருக்கிற தீக்குச்சியை எடுத்து அடியில வைங்க. ஒன்று இரண்டு மூன்று, அட நாம மீண்டும் மூன்று சதுரங்களை உருவாக்கிட்டோம். இப்போ நாம நான்காவது புதிர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தையும் மூன்று தீக்குச்சிகளையும் வச்சு நான்கு முக்கோணங்கள் உருவாக்குறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல மூன்று தீக்குச்சிகளின் முனைகளை இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஒன்னு சேர்த்து பசை வச்சு ஒட்டிட்டு அதை இந்த முக்கோணத்தின் மேல வச்சு இதுலயும் பசை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நான்கு முக்கோணங்களை உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம கடைசி புதிரை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடது பக்கம் பார்த்துட்டு இருக்கிற நாய்க்குட்டி வடிவத்தை இரண்டே இரண்டு தீக்குச்சிகளை மாத்தி வைக்கிறதன் மூலமா நாய்க்குட்டி வலது பக்கம் பாக்குற மாதிரி மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மேல் நோக்கி இருக்கிற நாய்க்குட்டியின் வாலை கீழ் நோக்கி மாத்துங்க. அடுத்தது நாய்க்குட்டியின் இடது பக்க முகப்பகுதியிலிருந்து ஒரு தீக்குச்சியினை எடுத்து இப்ப நீங்க பாக்குற மாதிரி இடது பக்கம் வச்சா போதும். அடடே, இப்போ நாய்க்குட்டி வலது பக்கம் திரும்பிடுச்சே. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள முடியும்.